நாட்டில் அவசரகால சட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் மேலும் மேலும் தவறளித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் மக்களின் அன்றாட பிரச்சினை, மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கின்ற துன்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மீண்டும் தவறளித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மீண்டும் மக்களை அடக்கி ஒடுக்கும் செயல்பாட்டை கோட்டாபய ராஜபக்சே செய்ய துணிந்திருக்கின்றார். அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதனை முழுமையாக மீளப்பெற வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். அவசரகால சட்டம் பிரகடனப்பட்டிருக்கிறது. முப்படைகளுக்கும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற மக்களை அடக்கி ஒடுக்க இந்த சட்டம் இப்பொழுது அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மேலும் மேலும் தவறிழைத்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையிலே மக்களுடைய அன்றாட பிரச்சனை, அன்றாடம் அவர்கள் படுகின்ற துன்பங்களை எதிரொலிக்கின்ற வகையிலே போராட்டங்களை மேற்கொள்கின்ற நிலையிலே இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு தவறை இழக்கிறது. இந்த அவசரகால சட்டத்தை போட்டு மக்களை அடக்க நினைக்கின்ற, ஒடுக்க நினைக்கின்ற ஒரு முறையை கையாளுகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்ய துணிகிறார்கள். அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விடயம். அதை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத அரசு, இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அரசு, இந்த ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பங்களை கவனத்தில் எடுக்காத அரசு தலைவர்கள் இந்த அவசரகால சட்டத்தை போட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட முடியாது. மக்கள் கலந்தளந்திருக்கிறார்கள். இதன் ஊடாக போராட்டங்களை தடுத்து விடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவு. மக்கள் இப்பொழுது ரோட்டுக்கு இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய போராட்டம் நான் நினைக்கின்றேன் தொடரும். அந்த வகையில் இதை முழுமையாக மீளப்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த பிரகடனம் என்பது கண்டிக்கத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே மக்களை காப்பாற்ற முடியாத அரசு, இந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அரசு, நாளாந்தம் மக்கள் படுகின்ற துன்ப துயரங்களை கருத்தில் கொள்ளாத அரசு இந்த அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்துவிட முடியாது. மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளார்கள். இதனூடாக போராட்டங்கள் தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவு. மக்கள் அரசுக்கு எதிராக தற்போது வீதிக்கு இறங்கியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வன்முறைகள் வெடித்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருசனை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், அனைத்து குழுக்களும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மெரிகானாவில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தனது டுவிட்டர் பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதேவேளை மோசமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை ஆட்சியாளர்கள் தவிர்க்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தனது டுவிட்டர் பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் மக்களின் போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டம் மீளப்பெற வேண்டும் என்பதே மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் கோரிக்கையாக காணப்படுகின்றது. நாட்டில் அவசரகால சட்டம் அமல்படுத்தப்பட்ட விடயம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும்.